வணக்கம் அன்பு நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு அக்கரா சளிப்பொடி. இந்த அக்கரா சளிப்பொடிங்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா வகையான சளிகளையும் இருமலையும் ஜலதோஷத்தையும் காய்ச்சலையும் வரவிடாமல் பாதுகாக்கிறது கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒரு பொடி இது. இந்த அக்கரா பொடி வந்து பொதுவாக எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர் இருமல், குத்து இருமல்னு சொல்லுவாங்க, தொடர்ந்து இருமிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து என்ன சிரப்பு குடித்தாலும் என்ன மருந்து சாப்பிட்டாலும் என்ன லேகியம் சாப்பிட்டாலும் சரி வராது, என்ன மாத்திரை போட்டாலும் இந்த கம்ப்ளைண்ட் வந்து சரியாக வராது. அப்படிப்பட்ட ஒரு இருமல், குத்து இருமல், அதாவது தொடர் இருமல், இந்த வகையான இருமலுக்கு வந்து இந்த அக்கரா பொடியை வந்து சாதாரணமாக சாப்பிட்டு வந்திருக்காங்க. இந்த அக்கரா சளி பொடிக்கு வந்து மொத்தம் வந்து ஒரு 21 வகையான மூலிகைகளை வந்து மொத்தமாக சேர்த்து பண்ணப்பட்டது இது. இதில் வந்து நீங்கள் வந்து இருமல் உள்ளவங்க கொஞ்சம் இனிப்புகள் சாப்பிடாமல் நீங்கள் வந்து இந்த பொடியை வந்து தொடர்ந்து ஓவர் சிட்டி அளவு தேனில் கலந்து காலை மாலை இரவு அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து ஒவ்வொரு சிட்டியே தான் எடுக்கணும், ரொம்பலாம் எடுக்கணுங்க அவசியம் இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 3 வரல அளவு திரியாடி பிரமாணம் எடுத்து நல்லா கொதிக்கிற வெண்ணில், ஒரு 1.5 கிளாஸ் வெண்ணில் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுக்கிட்டு, ஒரு கொதிக்க வைக்கணும்னா ஒரு மூணுலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதும். வடிகட்டி வச்சுட்டு கொஞ்சம் அதுக்கு தேவைக்கு கொஞ்சம் தேன் கலந்துக்கிடலாம். சில வந்து டூப்ளிகேட் தேனாக இருந்தோன்னா அதுவே இருமலை வர வச்சிடும், அதனால் அப்படி இல்லாமல் அப்படியே குடிக்கலாம், அதாவது தேன் கலக்காமலும் குடிக்கலாம். அப்படி குடித்தோம் அப்படின்னா இந்த இருமலை வந்து கம்ப்ளீட்டாக படிப்படியாக குறைக்க ஆரம்பிச்சிடும். அது போக என்னென்னா சளியை வந்து அறுத்து தூர வச்சிடும். இதுதான் இதோடைய பெரிய விஷயமா இருக்குது. சளிக்கு வந்து சரியான ஒரு மருந்து இந்த அக்கரை சளிப்பொடி. இது வந்து பாரம்பரியமாக உள்ள காம்பினேஷன் இது. அந்த பாரம்பரிய தொடர்லேருந்து நம்ம வந்து பாரம்பரியமாக பரம்பரை பரம்பரையாக எடுத்து வந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இதில் தயார் பண்ணியிருக்கோம். அதனால் இதை வந்து உங்களுக்கு தேவை உள்ளவங்க ஃபோன் பண்ணுங்கள், நம்ம வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம். இதோடய விவரங்களை நீங்கள் ஃபோனில் பேசுங்க. ஏன்னா நம்ம வந்து இது ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டிங் நம்ம பண்ணலை, நம்ம சொந்தத்துக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் உங்களுக்கு தேவை உள்ளவங்க எங்கள்கிட்ட கேட்டு பயன்பட்டுக்குங்க. நன்றி, வணக்கம்.